ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரெயின் டைரக்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மானுக்கு பிணை நின்ற படத்தில் கண்டினியூஷனை பற்றி பார்க்க போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். மான் வந்து, நீங்கள் எனக்கு பதிலாக பிணையாக நில்லுங்கன்னு சொல்லி முகமது நபிகிட்ட கேட்குது. முகமது நபி அவர்கள் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். மான் இவ்வாறு தன்னுடைய நிலைமையை சொல்லி அதே சமயத்தில் அவர்கிட்ட மன்றாடிய பிறகு முகமது நபி அவர்களுக்கு தன்னுடைய மனசில் கருணை வந்துடுது. அவர் வேடர் நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மானு தன்னுடைய கன்றுடைய துயரை தீட்டுட்டு வர்ற வரைக்கும் நான் இதுக்கு பிணையாக நிற்கிறேன், இந்த மானுக்கு பதிலாக நான் பிணையாக நிற்கிறேன், அதனால் இதை விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இது கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய குட்டிக்கு பசி ஆத்திட்டு வரலைனாக்கா, நான் உனக்கு உன்னுடைய பசியை தீக்கிறதுக்காக ஒன்றுக்கு ரெண்டு மான்களாக கொடுப்பேன், கவலைப்படாத அப்படின்னு தன்னுடைய இனிமையான வார்த்தைகளில் சொல்கிறாரு நபிகள் நாயகம். அந்த வேடன் என்ன சொல்கிறான்னா, ஒரு வனப்பகுதியில் எண்ணற்ற பெண்மானும், ஆனால் அதுக்கு வேடன் வந்து ஒத்துக்கவே இல்லை. என்ன இது, நானே இதை கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி பிடிச்சிருக்கேன், அதுவும் இந்த காட்டில் மான்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நான் இதை சாப்பிட்டு தான் ஆவேன், உங்களால் தயவு செஞ்சு உங்களுடைய பெருமையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க, போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் முகமது நபி தன்னுடைய பொறுமையான அதே சமயத்தில் இனிமையான வார்த்தைகளில் வேடனுடைய மனசை மாற்றுறாரு. சரி, உங்களுடைய முகத்துக்காக இதுக்கு இந்த மானை கொஞ்ச நேரத்தை விடுவிக்கிறேன், ஆனால் மான் மட்டும் வரலை, நீங்கள் உங்களுடைய வாக்கை தவறாமல் நீங்கள் எனக்கு ரெண்டு மானாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான் வேடன். அதுக்கும் முகமது நபிகள் ஒப்புக்கொண்டார். மான் தன்னுடைய அந்த பெண்மான் வந்து தன்னுடைய கூட்டத்தை நெருங்கிடுது. வேடனுடைய செயல்களும் அந்த காட்டில் நடந்ததை அத்தனையுமே சொல்லிடுது. தன்னுடைய கூட்டத்தை நெருங்கினவுடனே, அப்பாடா நம்ம குட்டி இங்கே தான் இருக்குது, நம்மளுடைய கணவனும் இங்கே தான் இருக்காங்க, நம்மளுடைய கூட்டமும் இங்கே தான் இருக்குது, சந்தோஷமாக இருந்தது அந்த பெண்மானுக்கு. தன்னுடைய குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு தன்னுடைய குட்டியுடைய கழுத்தை நாக்கால் நக்கி அதை வந்து தூங்க வச்சிருது பெண்மான். தன்னுடைய தான் பிடிப்பட்ட நிலைமையும் அதே சமயத்தில் தனக்கு பிணையாக நின்ன முகமது நபி அவர்கள் வாக்கு கொடுத்ததையும் அந்த மான் தன்னுடைய கூட்டத்துக்கும் தன்னுடைய கலைமானுக்கும் சொல்லிடுது. சொன்னவுடனே கலைமான், போவே கூடாது, நீ இப்போ தப்புமா, ஏமா சிங்கம் வாயிலேருந்து தப்பிச்சுட்டு மறுபடியும் அதே வாயிலே போவேன்னு சொல்கிறியே, இது நியாயமா, இது உனக்கு தருமமா அப்படி இப்படின்னு தன்னுடைய கூட்டத்தில் இது தப்பு போகக்கூடாது தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் பெண்மான் என்ன சொல்லுதுன்னா, முகமது நபி இறைவனுடைய தூதர், அவருடைய பேச்சை கேட்காம தான் ஒருத்தன் வந்து, இது வந்து ஒரு சிறுகதை, முகமது நபி அவர்கள் வந்து நகரத்தை நோக்கி மக்கள் அத்தனை பேருக்கும் வெள்ளம் வரப்போகுது சொல்லிடுறதுக்காக ஊர் மக்களை வந்து அபாயப்படுத்த போகிறாரு. அதே சமயத்தில் அந்த இளைஞன் வந்து ஒரு வழியாக நடந்து போகிறாரு. அந்த இளைஞனை எச்சரிக்கிறதுக்காக முகமது நபி அவர்கள், அந்த பக்கம் போகாதப்பா வெள்ளம் வந்துடும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே, எல்லாம் வெள்ளம் வராதுன்னு சொல்லிட்டு முகமது நபி அவர்களுடைய வார்த்தையை மீறி போகிறான். ஆனால் அவன் மட்டும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டான். அந்த குட்டி கதையை தன்னுடைய கூட்டத்துக்கு சொல்லிடுது. சொல்லி முடித்தவுடனே அந்த இறை தூதருடைய வார்த்தையை நம்ம கேட்கலன்னா நம்ம என்றைக்குமே நிம்மதியாகவும் அதே சமயத்தில் நம்ம கூட்டமே வாழ முடியாது, அவர் கடவுளுடைய மறு உருவம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, என்னை அவர் கண்டிப்பாக காப்பாற்றுவார், அந்த நம்பிக்கை இருக்குது, அப்படியே அவர் காப்பாற்றினாலும் அவருக்காக என்னுடைய உயிரை நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு தன்னுடைய பெண்மான் வந்து உறுதியான நோக்கத்தோட காட்டுக்கு புறப்பட ஆரம்பிக்குது. நான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய உயிரையே தியாகமாக நின்ன அந்த வள்ளலுக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாதுன்னு அந்த பெண்மான் முடிவெடுத்து புறப்பட ஆரம்பிக்குது. அந்த குட்டி, அந்த பெண்மானுடைய குட்டி உடனே ஏஞ்சிருது அந்த அம்மாவுடைய குரலில் கேட்டு. ஏஞ்சோட, அம்மா நானும் வரமா, உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுமா, இல்லைனா நானும் செத்து போயிடுவோம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ரொம்ப அழுது. சரி, வேறு வழி இல்லாமல்
தன்னுடைய குட்டியை எவ்வளோ சமாதானப்படுத்தியும் வேறு வழி இல்லாமல் பெண்மானும் அந்த குட்டியும் அந்த வேடனுடைய காட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன நேரம் வேடன் வந்து பார்க்குறான், மானும் அதோடைய குட்டியும் வந்துக்கிட்டு இருக்கிறத தொலைவிலேருந்து பார்க்குறான். அடடா, முகமது நபி அவர்கள் சொன்னது உண்மைதான், ஒரு மானுக்கு ரெண்டு மான் தர்றதா சொன்னாரு, அதே மாதிரியே வரு, ஒரு மானுக்கு ரெண்டு மான் வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு வேடன் சொல்லிடுறான். அந்த மானும் அதோடைய குட்டியும் முகமது நபி அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்குது. ஐயா, இந்த பாவிக்காக நீங்கள் பிணையா நின்னீங்களே, தயவு செஞ்சு நீங்கள் போங்க ஐயா, நான் மறுபடியும் நானே பிணைக்கு போயிடுறேன், வேடனை கூப்பிட்டு கட்டுப்போட சொல்லி மான் கேட்குது. கேட்டோன்னே, ஐயா வேடனே, உங்களுடைய பசியை நீங்கள் தீர்த்துக்கங்கன்னு சொல்லி வேடனை வந்து அழைக்குது மான். மானுக்கு இருக்கிற உணர்ச்சியும் அந்த அறிவும் வேடனுக்கு இருக்கணும், அதாவது மனிதர்களுக்கு இல்லையேன்னு சொல்லி முகமது நபி அவர்கள் அந்த அறிவில்லாத வேடனுக்கும் அறிவை புகட்டிட்டு, அதே சமயத்தில் வேடன் தன்னுடைய அறிவை தன்னுடைய தவறை உணர்ந்து முகமது நபியோட பொற்பாதங்களை விழுந்து வணங்கிடுறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் எந்த உயிரினங்களையும் வேட்டையாட மாட்டேன், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த பாவியை தயவு செஞ்சு ஏற்றுக்குங்கன்னு சொல்லி முகமது நபி அவர்கள்கிட்ட அந்த வேடன் கெஞ்சுறான். கருணை உள்ளம் கொண்ட முகமது நபி அவர்கள் அந்த வேடனை மன்னிச்சு விட்டுடுறாரு, மானையும் நல்வழியாக அனுப்பி விட்டுடுறாரு. அந்த மானும் அதோடைய குட்டியும் என்ன சொல்லுதுனாக்கா, அவருடைய பொற்பாதங்களில் வணங்கி தீய செயல்களை கொண்ட வேடனை தன்னுடைய செழுமையான அதே சமயத்தில் பொன் போன்ற சொற்களால் மாற்றின தேவரே, இறை தூதரே, உங்களுடைய அருள் எங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வணங்கிட்டு தன்னுடைய காட்டை நோக்கி இருப்பிடத்தை நோக்கி போயிடுது. இவ்வாறு கதை முடியுது. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அன்பு அப்படின்ற அந்த சொல், அன்பு அப்படின்ற அந்த உணர்ச்சி எந்த ஒரு மிருகத்தையும் சரி, எந்த ஒரு கொடுமையான செயல்களை செய்கிற மனிதனையும் சரி, ஒரு நல்ல மனிதனாக மாற்றுன்றது முழுக்க முழுக்க அதே சமயத்தில் நூற்றுக்கு நூறு உண்மைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த கருத்து மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பல வீடியோஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்மளுடைய சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களால் லேட்டஸ்ட் அப்டேட், நம்மளுடைய சேனலோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டு, லேட்டஸ்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் அண்ட் வி மேக் த ஃபியூச்சர். பாய்.